இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி இதை ஏற்று கொண்ட இதயங்களும் பல கோடி உலகில் பல கோடி இயேசு சொன்ன பொன்மொழிதான் உயிர் நாடி இதை ஏற்று கொண்ட இதயங்களும் பல கோடி உலகில் பல கோடி இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையச்ச இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய நிறைவாய் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பொன்மொழி யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதிகமான அன்பு, த கிரேட்டஸ்ட் லவ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே தாம் தெரிந்து கொண்ட சீஷர்களோடு நீண்ட சொற்பொழிவை ஆற்றுகின்றார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். அவ்விதமாக யோவான் 15 அங்கு ஆண்டவரோடு உள்ள உறவிலே நிலைத்திருப்பதை குறித்து அவர் பேசுகின்றார். அவ்விதமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அப்பொழுதுதான் அந்த அன்பினுடைய ஆழத்தை, முக்கியத்துவத்தை அவர் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது சொன்ன காரியம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய சீடர்களையும் தன்னுடைய சிநேகிதர் என்று அழைத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். தன் சிநேகிதராக தம்முடைய சீடர்களை பாவித்தார். ஏதோ அவர்களை பணிவிடைக்காரர்களாக அவர் பார்க்கவில்லை, நண்பர்களாக பார்த்தார். ஜீவனை கொடுக்கும் அன்பு, ஏன் அதை அதிகமான அன்பு என்று சொல்லுகிறார்? அந்த அன்பிலே என்ன இருக்கிறது? ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பிலே என்ன இருக்கின்றது? ஜீவனை தனக்காக கொடுக்கவில்லை, முதலாவது பிறர் மீது அக்கறை இருக்கின்றது. என்னுடைய ஜீவனை நான் பிறருக்காக கொடுக்கினேன் என்றால் என்னுடைய ஜீவனை காட்டிலும் மற்றவர்களுடைய ஜீவன் மீது அதிக அக்கறை இருக்கின்றது. பிறர் மீது கரிசனை, ஆகதான் அதை அதிகமான அன்பு என்று சொல்லுகின்றார். த கன்சர்ன் ஆன் அதர்ஸ், மற்றவர்கள் மீது கரிசனை. எனக்காக என்னுடைய ஜீவனை நான் மாய்த்து கொள்ளவில்லை, எனக்காக என்னுடைய ஜீவன் போகக்கூடிய அளவிற்கு நான் பிரயாசப்படவில்லை, மற்றவர்களுக்காக நான் பிரயாசப்படுகிறேனா? மற்றவர்களுக்காக என் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் நான் முயற்சி எடுக்கின்றேனா? இரண்டாவது, முழுமையான தியாகம் இருக்கிறது. ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பிலே முழுமையான தியாகம் இருக்கிறது. தேர் இஸ் எ ஃபுல் சாக்ரிஃபைஸ், முழுமையான தியாகம். தியாகத்திற்கு ஈடு என்ன உண்டு? என்னையே நான் மற்றவர்களுக்காக தியாகமாக கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேனா? நம்முடைய இந்திய நாட்டிற்காக தங்களுடைய நேரங்களையும் ஜீவனையும் தியாகம் பண்ணின எத்தனை மிஷினரிகள் இருக்கிறார்கள்? ஏன், நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் கூட எத்தனை நபர்களுடைய வாழ்க்கை தியாகம் செய்யப்பட்டிருக்கின்றது? தங்களுடைய நல்வாழ்வுக்காகவா தியாகம் செய்தார்கள்? இல்லை, எங்களுடைய சந்ததி வளம் பெற வேண்டும் என்று நம்மீது கரிசனை உள்ளவர்களாக அவர்கள் இந்த தியாகத்தை செய்திருக்கின்றார்கள். மூன்றாவது, ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பிலே எதிர்பார்ப்பு இல்லை. இப்பொழுது நான் ஜீவனை கொடுத்து முடித்து விட்டேன் என்றால், அல்லது ஜீவன் போகக்கூடிய அளவிற்கு நான் பிரயாசப்பட்டு விட்டேன் என்றால், எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நான் எதிர்பார்த்து பயன் இல்லை. ஏனென்றால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. முழுமையான எதிர்பார்ப்பு மற்றவர்கள் நன்மையடைய வேண்டும் என்றுதான். ஆகவே சுயநலமான எதிர்பார்ப்பு இருக்காது. ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பிலே சுயநலமான எதிர்பார்ப்பு இல்லை. நம்மை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும்,
என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் பயன் இல்லை. ஏனென்றால் ஜீவன் இல்லாவிட்டால் எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆகவே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 23 ஜனவரி 1999 இந்திய வரலாற்றிலே ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்ற நாள், கிறிஸ்தவர்களை கதி கலங்க வைத்த நாள். 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இப்படி இந்தியாவில் நடக்கின்றதா என்று வெளிநாட்டவர்கள் நம்மை வியப்போடும் கோபத்தோடும் பார்த்த நாள். என்ன நடந்தது? நள்ளிரவிலே ஒரு காரிலே 3 பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள். 11 வயது சிறுவன் பிலிப், 7 வயது சிறுவன் தீமோத்தி, இன்னும் அவருடைய தகப்பனார் கிரகாம் ஸ்டைன்ஸ், மூவரும் எரித்து கொல்லப்பட்டார்கள். எவ்வளவு துக்ககரமான நிகழ்வு! ஏன் எரித்து கொல்லப்பட்டார்கள்? ஆண்டவருடைய அன்பை அறிவித்ததற்காக, தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்ததற்காக அவர்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள். தங்களுடைய ஜீவனை தங்களை எதிரிகளாக கருதியவர்களையும் சிநேகிதராக பாவித்து அவ்வளவு உபத்திரவத்தின் பாதையிலே ஊழியம் செய்தார்கள். அவர்களை நண்பர்களாக பார்த்தார்கள், சிநேகிதராக பார்த்தார்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக பார்த்தார்கள். உயிருள்ள ஆத்மா அவர்களிடத்திலும் இருக்கிறது என்று பாவித்தபடியினாலே தான் அவர்களிடத்தில் சென்று ஊழியம் செய்ய முடிந்தது. தங்களுடைய ஜீவனை பொருட்படுத்தவில்லை, தங்களுடைய வாழ்க்கையை மிஷன் பணிக்காக அர்ப்பணித்து தியாகம் செய்தார்கள். அதோடு நின்றுவிடவில்லை, அவர்கள் மரித்த பிற்பாடு அவர்களுடைய மனைவி கிளாடிஸ் அம்மையார் அவர்களை மன்னித்து விட்டாராம். எவ்வளவு பெரிய அன்பு! மன்னித்து விட்டாராம். அவர்களை எதிரிகளாக பார்க்கவில்லை என்று சொன்னார்களாம். கிறிஸ்துவ அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படி வாழ்கின்றோம்? இயேசு கிறிஸ்து சிறந்த முன்மாதிரி, நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரே. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரே. நம்மீது கரிசனை கொண்டிருந்தாரே. நமக்காக தம்மையே தியாகம் செய்தாரே. எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எத்தனை ஏராளம், அவர்களுக்காக நாம் எதை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றோம்? இப்படி நம்முடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, அல்லது பலவிதமான உபத்திரவ பாதைகளிலே சென்று அவர்களுக்காக பணியாற்ற முன் வருகிறோமா? ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா, சர்வ வல்லமை படைத்த கடவுள், அன்பு என்பதை எங்களுக்கு மையமாக தந்திருக்கிறீர். ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பு, அந்த அளவிற்கு நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். எங்களிடத்தில் அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். உம்முடைய கரத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாமரை மன்னா தியானத்தில் இணைந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நன்மையால் நிறைத்து வழி நடத்தும். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை உறுதியாய் பச்சி பிடித்து கொண்டு பாக்கியவான்களாக வாழ அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோட நிறைவாய் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.